உன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா, என் ரத்தம் கொதிக்குதியா? போய் டாக்டரை பாரு. கம்மனியா, உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிழற, தாவா முட்டைய நசுக்கற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சௌரு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்து உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசினேங்கறதான் கேக்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தேன். நீ மனுஷனாயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா அப்ப அவ அரியா பொண்ணு, வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிழற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்கு பெசக்க நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும் இங்க பார். என்ன என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்ச பண்ணுன அறிவால் எடுத்தன்னா எங்கெங்க எதை வெட்டு வேணும் சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரத, கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். ஏ என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்து கிருத்தின போயா? ஏ வாச வழியா போயா? உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. உன் பேர் என்ன? ராஜாத்தி. வயசு என்ன ஆகுது? ஆடி வந்தா 22. ஆடாம வந்தா? ராஜாத்தி, உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். குட்டி குழந்தைனா பிடிக்கும். குழந்தை எப்படி பிறக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் 10 மாசம் இல்லனா 1 வருஷத்துல பிறக்கும். குழந்தை பிறக்கிறதுக்கு கல்யாணம் ஆகணும்னு அவசியம் இல்ல. அது வேற, இது வேற. இந்த குழந்தை சும்மா இருந்தா பிறக்காது. என்ன பண்ணணும்? புருஷன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணும். நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த சந்தோஷம் வேறம்மா. இது நீங்க ரெண்டு பேரும் ராத்திரி எங்க படுத்துக்கிறீங்க? கட்டில்ல. ரெண்டு பேரும் ஒரே கட்டில்லையா? ஒரே கட்டில்ல. அப்புறம் ஏன் இவ இப்படி சொல்றா? ஒரே கட்டில்ல படுத்துக்கிறீங்க. இந்த மேல கைய கால என்ன தொட்டா வெட்டிடுவேன். அங்கதான் இடிக்குது. பாயிண்ட புடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்றது இவகிட்ட? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள. ராஜாத்தி, ராஜாத்தி, நீ இந்த இல்லற சுகம், தாம்பத்திய ரகசியம், மன்மத லீலை இப்படி ஏதாவது புஸ்தகம் படிச்சிருக்கியா? கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. ரொம்ப கஷ்டம். இவகிட்ட ஜாடையில சொல்லி பிரயோஜனம் இல்ல. ராஜாத்தி, நான் சொல்ற மாதிரி நீ கூச்சம் இல்லாம நடந்துகிட்டீன்னா 10 மாசத்துல உனக்கு அழகான குட்டி குழந்தை பிறக்கும். எப்படி? அப்படி கேளு, நல்ல பிள்ளை. அடேங்க அப்பா, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உனக்கு எல்லாம் டாக்டர்ங்கிற பட்டம். ஐயோ, என்ன நீ கண்ணா பின்னா அசிங்க எல்லாம் பண்ண சொல்ற? நான் உருப்படுவியா நீ? உன்னெல்லாம் சும்மா விட கூடாது. என்ன பண்ண போறீங்க? தப்பு பண்ணா பெரியவங்க தட்டி கேக்குறோம். ஆனா நீ ஏன் அடிக்கிற டாக்டர்? என்னங்க சொன்னீங்க? நல்ல பொண்டாட்டி, உன்னை ஆண்டவன் தான் அப்பா காப்பாத்தனும். அடேங்க அப்பா.